வணக்கம். நம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் பெண்களுக்கான நலத்திட்டங்களை இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பெண்களின் முன்னேற்றத்திற்கு 5 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுகிறது. கல்வி, பொருளாதாரம், முடிவெடுக்கும் அதிகாரம், உடல்நலம், பாதுகாப்பு. 100க்கும் மேற்பட்ட திட்டங்களை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் அதில் சில திட்டங்கள் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிப்படுகிறது. அது இத்தகவலை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டுமானால் nari.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான எல்லா திட்டங்களை பற்றியும் எல்லா குறிப்புகளும் உண்டு. இப்போ முதல் திட்டத்தை பார்க்கலாம். மகிளா இ ஹத் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இது வந்து நேரிடை ஆன்லைன் வர்த்தக பிளாட்ஃபார்ம். பெண்கள் தாங்கள் தயாரிக்கின்ற பொருட்களை நேரடியாக இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போய் விற்பனை செய்யலாம். இதற்கு வந்து பெண் தொழிலதிபர்கள் இல்லை செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருக்கலாம், இல்லை என்ஜிஓஸாக இருக்கலாம், இதை சார்ந்து இருக்கிற பெண்கள் தங்களுடைய பொருட்களை, அதாவது தாங்கள் தயாரிக்கின்ற பொருட்களை இந்த பிளாட்ஃபார்மில் போய் பதிவு செஞ்சு நேரடியாகவே மார்க்கெட்டிங் பண்ணலாம். இதுக்கு இது வந்து டிஜிட்டல் இந்தியாவோட ஒரு பகுதி, அதோட இனிஷியேட்டிவில் ஒரு பகுதி. இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட் போகலாம். www.mahilaihathrmk.gov.in இந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் உங்கள் பொருட்களை பதிவு செஞ்சு அதில் மார்க்கெட் பண்ணால் உங்களுக்கு உங்களுடைய சந்தை வந்து விரிவடையும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஏன்னா தானாக போய் நம்மளாக மார்க்கெட் பண்ணும்போது அதுக்கான வந்து செலவுகள் வந்து இதில் வந்து மட்டுப்படும். அது போக வந்து இந்த பிளாட்ஃபார்மில் கவர்மெண்ட் உதவியோடவே நம்ம பொருட்களை வந்து வெளிச்சந்தைக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிக நல்ல திட்டம். இது பெண் தொழிலதிபர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. அடுத்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி படாவ். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளை பாதுகாக்கவும் அவங்களோட கல்வியை வந்து அதிகரிக்கவும் செய்கிறதுக்கான ஒரு திட்டம் தான். இது ஒரு சோஷியல் கேம்பெயின் தான். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண் குழந்தைகளை வந்து பிறப்புக்கு முன்னாடியே அவங்களோட கருவை அழிக்கிறத வந்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு அவேர்னஸ் வெல்ஃபேர் ஸ்கீம் தான் இது. இதில் முக்கியமானது வந்து சேவ் த கேர்ள் சைல்ட், அந்த திட்டத்துக்கு வந்து 2015 கொண்டு வந்தாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டும் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் MHRD இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து 100 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க முதல்ல. ஆனால் இப்போ இது பல நம்மளோட நாட்டில் பல மாநிலங்களுக்கு இதை விரிவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 6 வயது வரை உள்ள பெண் குழந்தைகள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண் பிள்ளைகளுக்கு 918 பெண் பிள்ளைகள் தான் இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். இதை வந்து சரி பண்ணுறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது. இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஆண் பெண்களுக்கு நடுவில் உள்ள அந்த நம்பர்ஸை வந்து கூட்டுறதுக்கான ஒரு முயற்சி தான். ரெண்டு பேர் வந்து சரிசமமாக இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த நாட்டோட நலன் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பெண் பிள்ளைகள் படிப்பிற்காக நம்ம மத்திய அரசு வந்து பல விஷயங்களை வந்து உதவி பண்ணுறாங்க. அதில் சில நல்ல விஷயங்களும் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இது ட்ரெயினிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன். இதில் என்னென்னா பெண்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க. இதில் வந்து எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அது எது சம்மந்தமாக நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வருஷத்துக்கான எல்லா விதமான ட்ரெயினிங் சப்போர்ட்டும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன செக்டார்ஸ் அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வருது, ஹார்டிகல்ச்சர் வருது, ஃபுட் ப்ராசஸிங் வருது, ஹேண்ட்லூம்ஸ் வருது, டெய்லரிங் வருது, ஸ்டிச்சிங் வருது, எம்ப்ராய்டரி வருது, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வருது,
கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி எனேபிள் சர்வீசஸ் கூட வருது. வெறும் பயிற்சி மட்டும் கொடுக்காம, வெறும் வந்து படிப்பு சம்மந்தமான பயிற்சி மட்டும் இல்லாமல் இதில் சாஃப்ட் ஸ்கில்ஸும் கற்றுக் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் வர விஷயங்கள் என்னென்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கட்டும், இல்லை ஜுவல்லரி சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இருக்கட்டும், ட்ராவல் அண்ட் டூரிசமாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையும் வந்து மத்திய அரசோட உதவி கிடைக்குது. இதில் வந்து இதுதான் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்மளோட விருப்பத்தை பொறுத்தும் நம்ம திறமையை பொறுத்தும் இதில் வந்து நம்ம பதிவு செஞ்சுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு வேலைவாய்ப்பை வந்து உண்டு பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இதில் பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் பெண்கள் வந்து அவங்க என்ன செய்கிறாங்களோ, இல்லை அவங்களுக்கான வேலைவாய்ப்பை வந்து அரசாங்கமே வந்து உதவி பண்ணுறாங்க. எந்த துறையில் அவங்க விருப்பப்பட்டு போகணும்னு விரும்புகிறாங்களோ அந்த துறைக்கு போகிறதுக்கான உதவியும் வந்து அரசாங்கம் இதில் செய்யுது. இதே வந்து அவங்க தொழில் செஞ்சு சில பொருட்களை வந்து தயார் பண்ணணும்னு செஞ்சால், அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போய் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போயிட்டு அதை மார்க்கெட் பண்ணவும் உதவி பண்ணுறாங்க. இதில் என்ன நல்ல விஷயம் என்னென்னா, பெண்களை பாதுகாத்து அவங்களுக்கு கல்வி அறிவும் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சியும் அளித்து அதே சமயம் அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் செய்கிறதுக்கான திட்டங்கள் தான். இதில் வரிசையாக பார்த்தீங்கன்னா 4-5 திட்டம் இப்படி போயிட்டே இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, வருஷம் இப்போ இதை செஞ்சிட்ருக்கிறாங்க நாரி சக்தி புருஷ்கார். இதில் என்னென்னா, அவங்க அந்த துறையில் வந்து பெண்கள் எந்த அளவுக்கு சாதிக்கிறாங்களோ அந்த சாதனையை வந்து பாராட்டி கௌரவிக்கிறோம். இந்த பெண்கள் வந்து மார்ச் 8 இது வந்து வருஷம் நடக்குது. எல்லா துறையிலுள்ளேயும் பெண்கள், அதில் வந்து கீழ்மட்டம் மேல்மட்டம் இல்லை, குறிப்பாக சொன்னீங்கன்னா சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்கள், இல்லை வந்து ப்ரிவிலேஜ் அண்டர் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு கௌரவம் தான் இது. இதன் மூலமாக வந்து கௌரவிக்கப்பட்டவங்க வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது குறிப்பாக பெண்களுக்காக கொண்டது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, பெண்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் ஒரு துறை எடுத்து அதில் அவங்க சாதனையாளராக வரணும் அப்படிங்கிறதுக்கான நம்மளோட பாரத பிரதமர் கொண்டு வந்த ஒரு ரொம்ப சிறந்த திட்டம். இதனால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்டாப் சென்டர் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது பேர் வந்து இன்னொன்று விஷயம் சொன்னோம்னா சக்கின்னு கூட சொல்லலாம். இது வந்து 2015 நிர்பயா ஃபண்டை வச்சு ஆரம்பித்தது ஒரு திட்டம் இது. இதில் வந்து ஒரு டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, 181. ஸோ உங்களுக்கு எந்த விதமான உதவி தேவைப்பட்டாலும் அரசாங்கத்திட்டருந்து, அது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினச்சாலோ, இல்லை வந்து காவல்துறைக்கிட்டேருந்து ஏதாவது உதவி வேணும்னு நினச்சாலோ, இல்லை லீகல் அட்வைஸ் வேணும்னாலும், மெடிக்கல் கவுன்சிலிங் சர்வீசஸாக இருக்கட்டும், இல்லை டொமஸ்டிக் வைலன்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான உதவிக்கும் வந்து இந்த நம்பரை வந்து கூப்பிடலாம். இது ஒரு 24 மணி நேர ஹெல்ப்லைன். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, கவுன்சிலிங், லீகல் எய்ட், ஷெல்டர், இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா பலதரப்பட்ட பெண்கள் பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்களில் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, யார்கிட்ட போய் நிற்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் பெண்களுக்கு வந்து இது ரொம்பவே உதவி பண்ணுது. இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் கேட்டாலே அவங்க யார்கிட்ட போகணும், எப்படி போகணும்னு அடுத்து வந்து உங்களை அங்கே கொண்டு போய் சேர்த்துறாங்க. குழப்பமான சூழ்நிலையில், முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பெண்களுக்கு வந்து இது ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த நம்பரை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் நம்ம எந்த நேரம் வந்து உதவி தேவைப்பட்டாலும் இதில் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட நம்ம உதவியை வந்து கோரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நாளாக பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது அதிகரிச்சுட்டே வருது. அது போக வந்து மாநிலம் விட்டு மாநிலம் போய் வேலையும் பார்க்குறாங்க. இதில் வந்து ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரெஜிஸ்டர்ட் ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல்ஸும் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணாத இடமும் இருக்குது. இதில் பாதுகாப்பான ஹாஸ்டல் எதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இங்கேருந்து அடுத்த இன்னொரு மாநிலத்துக்கு போனதுக்கப்புறம் அதை கண்டுபிடிக்கிறதுல நம்மளுக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு திட்டமும் இருக்குது. இது மெயினாக வந்து வேலை பார்க்குற படிக்கிற பெண்களுக்கான ஒரு திட்டம் தான் இது. இதில் வந்து போயிட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்களே வந்து சொல்கிறாங்க, இது வந்து ரெஜிஸ்டர்டு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் இருக்குது, இங்கே வந்து இந்த இதெல்லாம் இருக்குது, இதுக்கு இவ்வளோ செலவாகும், இது வந்து அது வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. இது ஒரு இன்னொரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே இடத்துல ஒரே மாநிலத்தில் வேலை பார்க்கல, நம்ம மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலம் போய் வேலை பார்க்கும்போது மொழி பிரச்சனையும் இருக்குது. சில சமயம் வந்து அங்கே நம்மளுக்கு வந்து எந்த திசை எதுன்னே தெரியாது. அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி வெப்சைட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது.
இது ஒரு நல்ல திட்டம். அடுத்து இன்னொரு திட்டம், இது வந்து சாப்லா எஸ்ஏபிஎல்ஏன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். இது ஏற்கனவே 2011 கொண்டு வந்தாலும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்ததுக்கப்புறம் 2018 என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து இந்தியா ஃபுல்லாகவும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து மினிஸ்டர் ஆஃப் விமன் ஸ்ரீமதி மேனகா சஞ்சய் காந்தி அவங்களுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் கீழே வந்து இதை வந்து கொண்டு வந்து சில நல்ல விஷயங்களை இது மூலமாக பண்ணுறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் ரெண்டு திட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து கிஷோரி சக்தி யோஜனான்னு ஒரு திட்டம், இன்னொன்று வந்து இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம். இதில் வந்து என்னென்னா, எந்த விதமான அடலசன்ட் கேர்ள்ஸ்னு சொல்லுவாங்க, இளம் பெண்களுக்கு எந்த விதமான உதவியாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் கொண்டு போகலாம். அதில் எந்த விதமான உதவினா பார்த்தீங்கன்னா, அது வந்து பாதுகாப்பாக இருக்கட்டும், கல்வி அறிவாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை அவங்க படிப்புக்கு வேண்டிய உதவிகள், ஸ்காலர்ஷிப், இது எல்லாமே அதில் வருது. இது ஒரு இன்னொரு நல்ல திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே வந்து இளம் பெண்களை பூராமே வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இளம் பெண்களை வந்து இதில் கொண்டு வர்றாங்க. அதில் வந்து இந்த ஸ்கீமில் போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதை எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு திட்டம், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததில். இதை வந்து இன்னும் விரிவுபடுத்திகிட்டே போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். இதுக்கு கீழே வந்து ரெஜிஸ்டர் ஆன பெண்களோட வந்து உங்களுக்கு வந்து எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அனாதியான ஆதரவட்ட பெண்கள், இல்லை வந்து வாழ்க்கையில் வந்து சில கஷ்டங்களை அனுபவித்த பெண்கள், இல்லை இளம் குழந்தைகளாக இருக்கும் போதே வந்து கைவிடப்பட்ட பெண்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே கொடுக்கலாம். இதில் அவங்களுக்கான ஒரு நல்ல திட்டம் இது சாப்லான்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். இது எல்லா திட்டத்துக்குமே வந்து வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. நீங்கள் போயிட்டு அதில் பேரை கொடுத்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணாலே வந்து அது அரசாங்கம் வந்து தானாகவே வந்து அவங்க என்ன உதவி பண்ணணுமோ அதை எல்லாமே செய்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெண்களுக்கு தேவையான சில விஷயங்கள்னு இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சத்துணவு. இப்போ வந்து நம்ம நாட்டில் இருக்க பெண்களில் வந்து நிறைய பேர் வந்து அனிமிக்காக இருக்காங்க, உடல்நல குறைவு இருக்குது. அவங்களோட பெண்களோட நலனை வந்து பாதுகாக்கிறது வந்து முதலாய கடமை. ஏன்னா அடுத்த வர்ற தலைமுறைக்கு வந்து இவங்க தான் வந்து காரணமாக இருக்க போகிறாங்க. ஸோ இவங்களோட சத்துணவுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து சத்துணவாக இருக்கட்டும், ஊட்டச்சத்தாக இருக்கட்டும், அவங்களோட உடல் நலத்தையும் சரி, இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இதில் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது போக வந்து பெண்களுக்கான சுகாதாரம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சுகாதாரத்துக்கு கீழே வந்து பெண்கள் எப்படி சுகாதாரமாக இருக்கணுன்றதுக்காக பல நல்ல திட்டங்களை இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இளம் பெண்களுக்கும் ரீப்ரடக்டிவ் ஏஜில் இருக்கிற பெண்களுக்குமான நல்ல திட்டங்களை வந்து இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா, ஹோம் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம், குடும்பத்தை வந்து நடத்துவதற்கும் குடும்ப நலன் பேணுவதற்குமான ஒரு திட்டமும் இருக்குது அதில். அது போக வந்து வொக்கேஷ்னல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து தொழில் ஏதாவது செய்கிறதுக்கான பயிற்சியும் கொடுக்கறதுக்கும் இதில் இருக்குது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சர்வீசஸ், இப்போ நான் கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சா கூட இதில் வந்து அவங்களே வந்து அதில் யோசனை சொல்கிறாங்க. அதில் வந்து நம்ம என்ன தேவைப்படுதோ, நம்மளுக்கான என்னெல்லாம் உதவி, ஒரு பேங்க்குக்கு போகணுன்னாலும் பேங்க் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உதவி, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உதவி, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உதவி, அது போக வந்து எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமெல்லாம் வந்து நம்ம பெண்களுக்கு என்ன உதவி வேணுமோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணி அதிலே நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க. அது வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பல நன்மைகள் வந்து அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நான் எல்லா பெண்களும் இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பள்ளி படிப்பை நிப்பாட்டுறவங்க, பள்ளி படிப்பில் வந்து பாதியிலே விட்ட பெண்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து பல வழிகளில் உதவி பண்ணுது. அவங்க மேற்படிப்பு படிக்க போகணும்னா அதுக்கான ஸ்காலர்ஷிப், அதுக்கு வந்து அப்ளை பண்ணி அதுலேயும் போகலாம். இல்லை நான் வந்து இந்த பள்ளி படிப்பு வேண்டாம், எனக்கு ஏதாவது தொழில் வந்து எனக்கு கற்றுக் கொடுங்கன்னா அதுக்கான திட்டம் தனியாக வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அதில் எது வேணாலும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸை தவிர அதை வந்து அமைத்து கொள்கிறதுக்கான
லோன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், மற்ற வசதியாக இருக்கட்டும், அதிலே வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து வழிகாட்டுறாங்க. அது ஒரு நல்ல திட்டம். இந்த இதுக்கு கீழே சாப்லா எஸ்ஏபிஎல்ஏ கீழே இது எல்லாமே வருது. இன்னொன்று, படிக்கிற பெண்களுக்கு மேற்படிப்புக்கு உயர்கல்விக்கு போகிறதுக்கான இன்னொரு திட்டம். இதில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது வந்து எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி உயர்கல்விக்கு போகிறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இதில் நான் படிச்சுட்டு உயர்கல்வி போகணும்னா அதுக்கு வந்து நான் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது சில சமயம் வந்து பல காரணங்களுக்காக அதை வந்து நான் தொடர முடியாமல் வந்து விட வேண்டியிருக்கும். அது கல்யாணமாக இருக்கலாம், இல்லை குழந்தை பிறப்பதற்காக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக நான் வந்து தடைப்பட்டுருச்சுன்னா அதை திருப்பி வந்து நான் வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதை முதல்ல எங்கே முடிச்சிருக்கோமோ அங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு திருப்பி வந்து நான் வந்து இந்த காரணத்துக்காக நான் வந்து என்னால் வந்து தொடர முடியலை, நான் திருப்பி வந்து அதை வந்து தொடரணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னா அதை தொடர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இதில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பெண்கள் வந்து கல்யாணத்துக்காகவோ இல்லை வேறு காரணத்துக்காகவோ தன்னோட மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போனாங்கன்னா அந்த மாநிலத்தில் இப்போ இருக்கிற யூனிவர்சிட்டியிலேருந்து நான் அங்கே போய் திருப்பி அதை விட்ட இடத்துலேருந்து நான் படிப்பை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் முடியும். இதில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நம்ம இருக்கிற யூனிவர்சிட்டிலையும் இருந்து வாங்கிட்டு அடுத்து இன்னொரு யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா விட்ட இடத்துலேருந்து அந்த கண்டினியூ பண்ண முடியும். இது ஒரு நல்ல திட்டம். ஏன்னா வந்து படிப்பை வந்து பல பெண்கள் வந்து வந்து தங்களோட கல்வியை வந்து இப்படி தான் வந்து தொலைக்கிறாங்க. பாதி படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் இல்லை பல காரணங்களுக்காக அதை விட்டுட்டு வெளியே வர வேண்டியிருக்கும். இப்போ இதனால் என்ன ஆகும்னா அது படிப்பு வந்து தொடர முடியாத சூழ்நிலை வந்து குறையுது. அது போக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சமயத்தில் வந்து படிக்க முடியாமல் போயிடலாம். இதனால் என்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சு, முதல்லருந்து திருப்பி ஆரம்பிக்கணுமா அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும் நான். இது ஒரு விஷயம். இது போக பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப், காலேஜ் யூனிவர்சிட்டியில் பெண்களுக்கான ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம் கொடுக்குறாங்க. அது எப்படின்னா வந்து இப்போ வந்து நான் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து வர்ற பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் படிக்க முடியுது, இல்லை சில நம்ம நினச்ச படிப்பை படிக்கணும்னா அதுக்கான தேவைகள்னு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி தேவைகள் வரும்போது அதுக்கான இதில் அதுக்கு வந்து உதவி வந்து தேவைப்படுது. அதுக்கு வந்து பொருளாதார வசதி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதில் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோமோ ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இது எதுவுமே கிடையாது. அந்த வெப்சைட்லேயே வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் அதில் போயிட்டு அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு இது மாதிரி என்னோட இது வரைக்கும் முடிச்சிருக்கேன், இதுக்கு மேலே படிக்கிறதுக்கான எனக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும், அவங்க கேட்குற ஆதாரமெல்லாம் கொடுத்தோன்னா அந்த ஸ்பான்சர்ஷிப்பை வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய நல்ல திட்டம். ஸோ இது வந்து பல பெண்கள் வந்து உயர்கல்வி நோக்கி போகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்குது. இந்த திட்டங்களில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பொருளாதார மேம்பாடுன்றது ஒரு விஷயம். இதில் வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா பொருளாதார மேம்பாடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பெண்களுக்கு உயருதோ பாதுகாப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து பெண்களோட வந்து தன்னம்பிக்கை வளர முடியும். அதனால் பொருளாதார மேம்பாட்டுக்கு நிறைய வகையில் அது தொழிலாக இருக்கட்டும், இல்லை கல்வியாக இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே உதவி பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் nari.nic.in அந்த வெப்சைட் பற்றி நான் முதலே சொன்னேன். இதில் போனீங்கனாலே உங்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வேணும், எதில் வந்து உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டாலே போதும், அந்த திட்டங்களில் வந்து உங்களுக்கு போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் அது வந்து தன்னாலேவே வந்து உங்களுக்கு எல்லா உதவியுமே வருது. இது வந்து நான் வந்து சொன்னது வந்து ஒரு 5-6 திட்டங்கள் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 154 திட்டம் வச்சுருக்கிறாங்க. அந்த 154 திட்டங்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் பெண்களை வந்து உதவி பண்ணுறதுக்காகவும் அவங்களோட மேம்பாட்டுக்காகவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா மெட்டர்னிட்டி, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பெண்கள் கருவுற்ற காலத்தில் அவங்களுக்கான பாதுகாப்பு, அதில் வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது. இப்போ அந்த ஸ்கீமை பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி லீவுன்னு ஒன்று எல்லாருமே வந்து வேலை பார்க்குற பெண்களுக்கு உண்டு. ஆனால் அந்த வேலை பார்க்குற பெண்கள் வந்து மெட்டர்னிட்டி லீவுன்றது வந்து எவ்வளோ காலத்துக்கு கொண்டு வரலாம், இல்லை நான் வந்து மொத்தமாகவே வந்து வேலையிலேருந்து வெளியில் போயிட்டு திருப்பி அதே வேலையை வந்து கொண்டு வரலாமா, இது எல்லாம் இதுக்கும் வந்து ஒரு திட்டமும் இருக்குது. இதனால் வந்து இது மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. இது கண்டிப்பாக எல்லாரும் போய் அதை தெரிஞ்சுக்கோங்க, இதன் மூலமாக பயன்பெறுங்கள். பெண்களோட முன்னேற்றத்துக்கு இது ரொம்பவுமே உதவியாக இருக்கும். வணக்கம்.